mane o mane ba o mane nane nandane o Hi, hello friends. Ini kan video lainnya, pakai porong abdi. Nah, so ipen nih, nggak screen lah, patut di kamar ya. Untuk gelot CC effect untuk patinya abdi. Nah, ya, pergi untuk nambah mobile, untuk alih masalah tadi, pantar tadi, entah pakai porong. So, yang di video opti under ke skip penuh parang dah. So, apa tanggul ganti, ya, pergi panu nol gini, clear up. Ya, skip pun tuh patinya abdi. Nah, gue ganti, pria yang perlu wipe dulu deh. So, yang di skip penuh parang dah. So, ipen nama channel first time, mari ngabdi. Nah, kill edit kalian lah, subscribe ke konten tukang. Markam subscribe ke menit, pakai delay, belay kan tukang. Clip pun ya, halnya kurtu enggak. So, apa tanggul nambah porong, over video, ngundur di pesan lorong. So, yang di CC effect untuk patinya abdi. Nah, nih, ngundur. Video itu pun lah, so itu pernah dina foto untuk translation pun terbaik, aduk untuk use puni lah, so rombongan allah argan di CC video, kalau mari super argan, so itu இது எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பாக்க போறோம். சோ இந்த வீடியோ அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஓகே फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம். அலைட் மோஷன் வந்து ஓபன் பண்ணீங்க. சோ இப்போ வந்து நான் அலைட் மோஷன் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாய்ஸ் சவுண்ட் கேட்ச் அப்படினா கொஞ்சம் மன்னிச்சுங்க. நான் வந்து வெளியில இருந்து உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால எனக்கு வந்து ஒரு சரியான இடம் இல்ல. சரி ஓகே இங்க நான் மட்டும்னா அலைன் மோஷன் ஓபன் பண்ணீங்க அலைன் மோஷன் இல்ல அப்படினா நான் கீழ டிசிஷன்ஸ் கொடுத்துர்க்கேன் மறக்காம வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க சோ நான் இது வந்து பாத்தீங்க அப்படினா 4.0.4 வெர்ஷன் தான் நியூ வெர்ஷன் தான் கொடுத்துர்க்கேன் சோ உங்களுக்கு வந்து सपोज டவுன்லோட் ஆகல அப்படினா என்னோட டெலகிராம்ல போனீங்க அப்படினா சோ அதுல கூட நீங்க ஈஸியா வந்து போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ ஓகே டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிடுங்க சோ ஓபன் பண்ணிட்டு பிளஸ் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த சைஸ்ல வந்து ரேஷியோ வந்து ரெடி பண்றீங்களோ அந்த சைஸ் வந்து ஆட் பண்ணிக்கங்க இப்போ நான் எப்பயுமே 4:5 தான் பண்ணுவேன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்ப ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா 1080p குவாலிட்டி கொடுத்துர்க்கேன் சோ அதே மாதிரி frame rate வந்து 30 கொடுத்துர்க்கேன் 30 போதுமானது சோ அதுக்கு அப்புறம் background black னு கொடுத்துட்டு create project அப்படி கொடுத்து ஓபன் பண்ணிடுங்க சோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா கீழ வந்து green color ல plus icon இருக்கும் சோ அத வந்து click பண்ணுங்க click பண்ணிட்டு image அந்த வீடியோல போய் first வந்து என்ன பண்றீங்க அப்படினா background image வந்து add பண்ணிருங்க சோ இப்போ வந்து நான் background image மட்டும் நான் add பண்ணிக்கிறேன் அதாவது இமேஜா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் நீங்க எதுக்கு வந்து சிசி பண்றீங்களோ சோ அத வந்து ஆட் பண்ணிருங்க இப்போ நான் ஆட் பண்ணிட்டு மேல 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்கிரீன் கொடுத்துக்கறேன் சோ கொடுத்துக்க அப்புறம் வந்து இதுக்கு வந்து எப்படி அந்த glow effect வந்து ஆட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் சோ என்ன பண்றீங்க அப்படினா கீழ வந்து green கலர்ல plus icon இருக்கும் சோ அந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படினா ஒரு shape layer வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு மேல வந்து 3 டாட் இருக்கும் சோ அத வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்கிரீன் அப்படி கொடுத்துருங்க சோ கொடுத்துக்க அப்புறம் இன்னும் கூட நான் கொஞ்சம் பெருஸ் பண்ணிக்கிறேன் சோ கொடுத்துக்க அப்புறம் என்ன பண்றீங்க அப்படினா வெளிய வந்துட்டு இதல வந்து effect இருக்கும் சோ effect போங்க effect போயிடு add effect அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா இந்த கீழ வந்து பாத்தீங்க அப்படினா अदर அப்படிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா சிலே வந்து காப்பி பேக்ரவுண்ட் அப்படிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அத வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிருங்க சோ ஆட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த கலரிங் போயிடும் சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படினா ஆட் எஃபெக்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு சோ என்ன பண்ணீங்க அப்படினா கலர் அண்ட் லைட் போங்க கலர் அண்ட் லைட்ல போய் என்ன பண்ணீங்கனா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கும் பாருங்க பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் னு சோ இது வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படிட்டு கொடுத்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படினா அந்த பிரைட்னஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு பிளஸ் 4% இருக்கும் பாருங்க சோ ப்ளஸ் ஒரு 4 இருந்தா போதும் சோ அதுக்கு அப்புறம் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா கீழேயே வந்து ப்ளஸ் 8 இருக்கும் மாதிரி வெச்சிருங்க கான்ட்ராஸ்ட் வந்து ப்ளஸ் 8 இருக்கும் மாதிரி வெங்க சோ இப்ப நான் வந்து 8 இருக்கும் மாதிரி வெச்சிட்டு இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றீங்க அப்படினா அதே மாதிரி ஆட் எஃபெக்ட்ங்கறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் லைட்ல போனீங்க அப்படினா லாஸ்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படினா ஒரு சச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அத வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்து செட்டிங்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிருங்க சோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படினா இந்த சச்சுரேஷன் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ப்ளஸ் 6 இருக்கும் மாதிரி வெச்சிருங்க சோ இப்போ வந்து நான் ஒரு ப்ளஸ் 6 இருக்கும் மாதிரி வெச்சிருக்கேன் ஓகே ப்ளஸ் 6.0% இருக்கும் மாதிரி வச்சுட்டேன் சோ அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா சோ ஆட் எஃபெக்ட்ங்கறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம வந்து ஷார்ப்னஸ் வந்து கொடுக்க போறோம் சோ அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு பெர்ருக்கு பாத்தீங்கன்னா பெர் ஆப்ஷன் போயிட்டு சோ இதுல வந்து ஷார்ப்பன் அப்படிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்து ஆட் பண்ணிருங்க சோ ஆட் பண்ணிட்டு இந்த ஷார்ப்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற அளவுக்கு வைங்க சோ அதாவது ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 0.07 இருந்தா போதும் 0.07 இருக்குன்னு வைங்க 0.07 இருந்தா போதும் சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழ ரேடியஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2.0 இருக்கும் மாதிரி வைங்க சோ ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.0 இருக்கும் மாதிரி வச்சுங்க சோ இப்ப பாத்தீங்க 2.0 இருக்கும் மாதிரி வச்சிட்டேன் சோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் வந்து சேஃப் வந்து முடிஞ்சிச்சு சோ அடுத்து வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வெளிய வந்துருங்க ஃபுல்லா வெளிய வந்துட்டு திருப்பி ஒரு பிளஸ் கிளிக் பண்ணிட்டு ஒரு சேஃப் லேயர் வந்து ஆட் பண்ணுங்க சோ இப்போ வந்து நான் இன்னொரு சேஃப் லேயர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்கிரீன் அப்படின்னு கொடுத்துறேன் இதை இன்னும் கூட பெருஸ் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அதே மாதிரி எஃபிட் போங்க எஃபிட் போயிட்டு ஆட் எஃபிட்ங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இதுல கலர் அண்ட் அது சாரி கலர்ன்னுங்க அதர்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும் சோ இதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிருங்க சோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா கலர் அண்ட் லைட்டுக்கு போங்க
ஸோ ப்ளஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் லைட்ன்றதுக்குள்ள சாதியில் போங்க. அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நாலு எட்டு பத்தாவதாக இருக்கும் பாருங்க, கேடியன் ஓவர்லே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேட்டர் செட்டிங்ஸ்னு கொடுத்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதில் ரெண்டு கலர் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிங்க, ரெண்டாவது கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் மோட் அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து நார்மலில் இருக்கும், இது வந்து மல்டிப்ளே அப்படின்னு மாற்றிடுங்க. ஸோ மல்டிப்ளே மாற்றிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ அதே மாதிரி திரும்பி இன்னொரு ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் லைட்டில் போனீங்க அப்படின்னா இல்ல எக்ஸ்போஸ் அந்த காமா அப்படின்னு இருக்கும், நாலு அஞ்சு ஆறு ஏழாவதாக இருக்குது பாருங்க. ஸோ எக்ஸ்போஸ் அண்ட் காமா அப்படின்னு இருக்கும், ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்னு கொடுத்து ஆட் பண்ணிருங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து எக்ஸ்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் இருக்க மாதிரி வச்சுருங்க, 1.00 இருக்க மாதிரி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 1.00 இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க 1.00 மாதிரி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இப்போ பாருங்க, ஸோ அடுத்து வந்து இன்னொரு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்கள் கோழியெல்லாம் கொஞ்சம் கத்திட்டு இருக்குது, அந்த நாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் மலிச்சுங்க, நான் வெளியே வந்து பண்ணிட்டுனால என்னால் சரியாக இது பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ரெஸ்ஸிங் கிளிக் பண்ணிட்டு இன்னொரு சேஃப் லேயர் வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு மூணு டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஏரியா அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நான் கொடுத்தேன். இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபிக்கர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃப்ளிக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃப்ளிக்கருங்கிறது வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ ஆட் எஃபெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுருங்க. நான் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுருங்க. இந்த ஃப்ளிக்கருங்கிறது ஆட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரே சொல்லுங்க, நான் காப்பி பேக்ரவுண்டு வந்து ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து எல்லாத்துக்குமே காப்பி பேக்ரவுண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளிக்கரின் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறப்ப அந்த ஃப்ளிக்கரை வந்து உங்களுக்கு ஆகிறது தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க எஃபெக்ட்டு. ஸோ இந்த எஃபெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படி இப்போ பாருங்கள், நார்மலான ஃபோட்டோக்கும் க்ளோ எஃபெக்ட்டுக்கும் காட்டுற பாருங்க, இங்கே பாருங்கள் நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம க்ளோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த க்ளோ எஃபெக்ட் வேணும் அப்படின்னா, ப்ரீஷர்ட் வேணும் அப்படின்னா என்னுடைய டெலகிராமில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பிரவீன் எடிட்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு கூட நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ 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 ஸோ மச்.